தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் 2021 முன்னிட்டு புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் அறிவிப்புகள். அதிவேகமாக வாகனம் இயக்குதல் மோட்டார் வாகன சட்டப்படி குற்றம். அதிவேகமாக வாகனங்களை இயக்கினால் இருசக்கர வாகனத்திற்கு 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரையும் 2000 ரூபாய் முதல் 4000 வரை அபராதம் விதிக்கப்படும். மேலும் ஓட்டுநர் உரிமம் 3 மாதத்திற்கு தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்புள்ளது. சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் இந்த அபராதங்களை நாம் தவிர்க்கலாம். சாலை பாதுகாப்பு குறித்து போக்குவரத்து காவல்துறை எடுக்கும் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாலையில் உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்கள் நோக்கம். பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இது. ஜனவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் சாலை பாதுகாப்பு மாதம் 2021 இதை நம்ம கடைபிடித்து கொண்டு வருகிறோம் நேஷனல் லெவலில். இது எதற்காகனாக்கா பொதுமக்களாகிய அனைவர்களுக்கும் அது வியாபாரிகளாக இருக்கலாம் அந்த சமுதாயத்தில் சேர்ந்த அனைத்து பிரிவினருக்கும் சாலையில் போயிட்டு வர்றதுக்கான பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசானது இந்த சாலை பாதுகாப்பு மாதத்தை கடைபிடிக்க அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புல்வாரை சுற்றி மெயின் ஸ்ட்ரீட்ஸ்லாம் பாருங்கள். அண்ணா சாலை, நேரு ஸ்ட்ரீட்டு, எஸ்வி பட்டேல் சாலை, புஷி ஸ்ட்ரீட்டு, இன்னும் நடுவில் நிறையா தெருக்கள் எல்லாமே இப்போ தற்பொழுது வியாபார ஸ்தலங்களாகி போச்சு. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு பார்க்கிங் நம்ம சொல்லியிருக்கிற இடத்த விட்டு அதுக்கப்புறம் டபுள் பார்க்கிங் பண்ணுறது, டபுள் பார்க்கிங் முடிஞ்சால் போகிற காரில் வர்றவங்க ஆட்டோவில் வர்றவங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அந்தாண்ட தேர்ட் பார்க்கிங் விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை போய் பார்க்கறது, இதெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் வந்து சர்வசாதாரணமாக செய்கிறீங்க. எத்தனை தடவை நாம் வந்து அங்கே நாங்கள் பல முயற்சிகள், பல அதிகாரிகள், பல கிரேன்ஸு, பிஏ சிஸ்டம் அனௌன்ஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி பல முயற்சிகளில் உங்களுக்கு அந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அது வந்து புதுச்சேரியில் அது ஒரு பழக்கமாகி போச்சு. அதனால் என்ன ஆகுதுனாக்கா நம்ம ரோடு பெருசாக இருந்தாலும் நான் அதனுடைய அதை இந்த மாதிரி பார்க்கிங்லாம் வந்து இம்ப்ராப்பரான பார்க்கிங்லாம் போட்டு டேஞ்சரஸ் டைப் ஆஃப் பார்க்கிங்லாம் போட்டு ரோடை சுருக்கிடுறீங்க. அதனால் விபத்துக்கள் அதிகமாகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க. விபத்தில் நேரடியாக நீங்கள் இன்வால்வ் ஆகாட்டால் கூட அது மாதிரி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வழிவகுக்கிறீர்கள். அதனால் வந்து அது மாதிரி அந்த பார்க்கிங்லாம் வந்து தவிர்த்து கொள்வது உங்களுக்கும் நல்லது. சாலையை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்க அனைவரையும் நீங்கள் வந்து பாதுகாப்பான முறையில் போகிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பளிக்கிறீங்க. அதை வந்து மனசில் எடுத்துக்கின்னு செய்யுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பஸ் ஸ்டாண்டு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம வந்து அரசாங்கம் வந்து மேம்பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேம்பாலத்தை பயன்படுத்துறதுக்காக அதை பல வகையில் அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் யாரும் வந்து அதை பயன்படுத்துகிறதே கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாஸ் ஹோட்டலுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இஷ்டத்துக்கு அந்த மீடியனில் இருக்கிற கேப் வழியாக உள்ளார போகிறது, வெளியில் வர்றது, அந்த பக்கத்துலேருந்து இந்தாண்ட வர்றது, இந்த பக்கத்துலேருந்து அந்தாண்ட போகிறது, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்போ ஆட்டோ அந்த இடம்லாம் எவ்வளோ அளவுக்கு பிஸியான ரோடுன்றது எல்லாருக்குமே அனைவருக்கும் அறிந்த ஒன்று. ஆனால் எதையுமே பொருட்படுத்தாமல் அவங்க இஷ்டத்துக்கு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு இது. அனைவரும் மேம்பாலத்தை பயன்படுத்தி விபத்துக்களை தவிர்க்கணும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு அறிவுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ லெஃப்ட் எல்லா ஜங்ஷன் நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட நார்த்து ஈஸ்ட் வடக்கு கிழக்கு டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 19 சிக்னல் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த 19 சிக்னலையும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், 19 சிக்னல் இல்லாமல் ஒரு 11 சிக்னல் வந்து நம்ம போலீஸ்காரங்களை வச்சு ஹேண்ட் சிக்னல் போட்டு மெயின்டைன் பண்ணுறோம். இவங்க எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ லெஃப்ட்ன்ற ஒரு பகுதி இருக்கும். இந்த ஃப்ரீ லெஃப்ட் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்க, ஃப்ரீ லெஃப்ட் வழியாக போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் அடுத்த பாயிண்டில் இருக்குதுலையே அந்த இடத்துல போய் அந்த மீடியன் முடிகிற இடத்துக்கிட்ட யூடர்ன் போட்டு திரும்பி வரீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. எதிரில் வந்து உங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃப்ரீ லெஃப்ட்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த ரோட்டில் வர்றவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. எதிர்பாராத விதமாக வந்து உங்கள் மேலே மோதி நீங்கள் அவங்க மேலே மோதி விபத்தை உள்ளாக்குறதுக்கு காரணமாக அமையிறீங்க. அது மாதிரி அந்த ஃப்ரீ லெஃப்ட்டு யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்க்கும்போது இதை கவனமாக இதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஃப்ரீ லெஃப்ட்டுன்னு ஒரு பகுதியை நம்ம ஒதுக்கிருக்கிறோம். மற்ற நேராக போகிறவங்க என்ன பண்ணணும், ஃப்ரீ லெஃப்ட்டை அடைக்காமல் நிற்கணும். ஆனால் ஃப்ரீ லெஃப்ட்டு எதையுமே பார்க்கறது கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து கடை கடை கடகடன்னு வந்து ஃப்ரீ லெஃப்ட்டை எல்லாத்தையும் மூடி நிறுத்தி போடுறீங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அதே மாதிரி அந்த சிக்னலில்
ரெட் லைட்டு ரெட் லைட்டு ஓடுறதுக்கு நேரம் ஆகிப்போச்சுன்னு நல்லா தெரியுது. ஆனால் வந்து வேகமாக வந்து கிராஸ் பண்ணுறீங்க, சடனாக பிரேக் போட்டிங்கனாக்கா உங்கள் பின்னாடி இருக்கிற வந்து உங்கள் மேலே மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் வந்து அதை கிராஸ் பண்ணும்போது அடுத்த சிக்னல்லேருந்து கிளம்பி வந்துட்டு கிட்ட வந்துட்டாங்கன்னா மோதி கொண்டு விபத்து உள்ளாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் வந்து அதை பொருட்படுத்துறது கிடையாது, கவனிக்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறதுலாம் காரணமே கிடையாது, இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. பட் இருந்தாலும் விழிப்புணர்வுன்ற பேரில் உங்களுக்கு இதெல்லாம் உணர்த்துகின்றோம், இதெல்லாம் தப்பு செய்யாதீங்க. ரெட் லைட் ஜம்பிங்கிறது ஒரு டேஞ்சரஸ், இது அது வந்து ரெண்டாவது காரணம். ராங் வேயில் போகிறது வந்து விபத்து உள்ளாக்குறதுல முதல் காரணம் வந்து ஓவர் ஸ்பீடிங், ரெண்டாவது காரணம் வந்து இந்த மாதிரி ஒன் வேயில் எதிரில் போகிறது, ராங் வேயில் எதிரில் போகிறது, இந்த மாதிரி ரெட் லைட் ஜம்பிங் இவையெல்லாம் காரணம் அமையுது. அதனால் அந்த தவறுகளை வந்து சிக்னல்லையோ மற்ற இடங்கள்லையோ பயன்படுத்தாதீர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்மக்கிட்ட வந்து ஹாட்டாக இருக்கிற நியூஸ் வந்து ஹெல்மெட்டு எவ்வளோ அளவுக்கு முக்கியம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு தலையில் அடிபடுது அப்படின்னு நீங்கள் அடிபட்டால் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது, ஹெல்மெட்டு போடாமல் போயிட்டு தலையில் அடிபடுது அப்படி என்னும்பொழுது அவருக்கு ட்ரௌமேட்டிக் பிரெயின் இன்ஜுரி அதுக்கு வந்து உள்ளாகிறார். அப்போ அந்த மாதிரி அந்த இன்ஜுரி ஏற்படும் பட்சத்தில் டெம்பரரி அண்டு பர்மனண்ட் பாதிப்புகள் உள்ளாகுது. அந்த டெம்பரரி அண்டு பர்மனண்ட் பாதிப்புகள் உள்ளாகும்பொழுது பர்மனண்ட் பாதிப்பு என்றால் நம்ம ஒரு செயல் இழக்கிறது, கை கால் செயல் இழக்கிறது, இல்லை கோமாவுக்கு போயிடுறது, இந்த மாதிரி. அதனால் ஹெல்மெட் வந்து எம்மா அளவுக்கு முக்கியம், உயிரை பாதுகாக்கிறதுலையும் சரி இருக்க மேற்கொண்டு வாழக்கூடிய நாட்களில் வந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இந்த ஹெல்மெட் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து அனைவரும் ஹெல்மெட் அணிந்து பயணம் பண்ணுறதை உறுதி செய்து கொள்ளுங்கள், உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டெம்போ நண்பர்கள், ஆட்டோ நண்பர்கள், இவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு ஜங்ஷன் எங்கேயாவது ஒரு சவாரி போகிறாங்க, அந்த அவங்க ஆட்டோ ஸ்டாண்டில் நிற்கும் போது மட்டும்தான் வந்து க்யூவில் நிற்பாங்க. மற்றபடி கொண்டு போய் பேசஞ்சரை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஜங்ஷனில் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல போட்டுக்கின்னு டிராஃபிக்கை ஜாம் பண்ணுறது, ரோடு வந்து மற்ற ரோடு யூசர்ஸுக்கு விடாமல் அந்த ரோடோடைய இதை வந்து விட்டை வந்து ரொம்ப குறைச்சிடுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி தினம் தினம் நடக்குது. எந்த இடத்துல ராஜா தியேட்டர் ஜங்ஷன்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா சாலையில் இதை வந்து டெம்போ நண்பர்கள் பண்ணுறீங்க, இது வந்து உங்களுக்கும் நல்லதில்லை, ரோடில் இப்போ ரோடு யூசர்ஸ் யாருக்குமே அது நல்லதில்லை. இதை மனசில் வச்சுக்கின்னு ரோடு யூசர்ஸ் அனைவரும் பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக போகணுன்றதை உறுதி செய்யும் வகையில் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் என்னது இந்த டெம்போ ஆட்டோ டிரைவர்ஸ் அந்த நண்பர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வியாபார நண்பர்கள், கடைன்னு ஒரு இடத்த வச்சுருக்கிறீங்க, ஷட்டர் போட்டு மூடுறீங்க, ஆனால் காலையில் கடையை திறக்கும்போது பார்த்தீங்கனாக்கா ரோட்டில் பாதி கடை வரைக்கும் சிலர்கள் நிறைய பேர், ஒரு சிலர்கள் நிறைய பேர் வந்து ரோடு அடைச்சி கடையை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. இதனால் உங்ககிட்ட வந்து நீங்கள் யாரை நம்பி கடை வச்சுருக்கிறீங்க, உங்ககிட்ட வர்ற கஸ்டமரை நம்பி தான் கடை வைக்கிறீங்க, ஆனால் அந்த கஸ்டமருடைய உயிருக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ரோட்டை அடைச்சிடுறீங்க. அது வந்து யாரால் நீங்கள் பிழைக்கிறீங்களோ அவங்களுடைய பிழைப்புக்கே வந்து ஆபத்தை விளைவிக்கும் வகையில் ரோட்டை அடைச்சி கடை போடுறதுன்றது நல்லதல்ல. அதனால் வந்து இதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ரோடு அடைச்சி கடை போடுற பழக்கத்தை விட்டுடுங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ கோவிட் 19 இந்த சீசன் முடிஞ்ச உடனே நினைக்கிற இடத்துலலாம் சாக்கு விரிச்சிட்டு ஒரு ரெண்டு துணியை போட்டு பர்தாவை போட்டுட்டோ இல்லை வந்து ஒரு லோடு கேரியர், சின்ன மினி லோடு கேரியரை வச்சுக்கின்னு எங்கே நினச்ச இடத்துலலாம் நிறுத்தி நினச்ச இடத்துலலாம் துண்டை விரிச்சுட்டு ஒரு கடையை போட்டுடுறீங்க. அதனால் என்ன ஆகுதுனாக்கா ரோடோடைய அகலம் குறைக்கப்படுகிறது. உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுறதுக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்க டூ வீலரு கார் இதை கொண்டாந்து நிறுத்திடுறாங்க. அதனால் சுத்தமாக ஒரு பகுதி ரோடே வந்து உங்களால் அடைக்கப்படுகிறது, ரோட்டில் போகிறவங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது. அதனால் அந்த மாதிரி கடை போடுறவங்க வந்து இதை மனசில் வச்சுக்கின்னு அந்த மாதிரி தேவையில்லாமல் இடங்களில் பர்மிஷன் கொடுக்கப்படாத இடங்களில் வந்து கடையை போட்டு அடுத்தவங்களோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து இந்த 1 ரூபா பஸ் வந்து அரசாங்கம் வந்து வச்சுருக்கிறாங்க. பட் ஆனால் அதில் பயணம் பண்ணுறது கிடையாது, ப்ரைவேட் பஸ்ஸில் பயணம் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளார பஸ்ஸில் நிறைய இடம் இருக்குது, ஆனால் அந்த ப்ரைவேட்டில் அந்த இடத்துல போய் நின்று உட்காந்து பயணம் பண்ணாமல் படிக்கட்டில் தொங்கிக்கின்னு வந்து பயணம் பண்ணிட்டு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் வந்துட்டு போகிறாங்க. இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகிய நீங்களும் சரி தான்,
ஸ்கூலுக்கு அனுப்புகிற பசங்களுடைய பேரண்ட்ஸும் சரி தான், இந்த மாதிரி தவறுகள் நடக்காத வண்ணம் அவர்களுக்கு அறிவுறுத்தி அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம். அக்கறையுடன் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை, AMN TV மற்றும் ஹலோ FM 106.4.